மதுரையில் கார்த்தி அப்படின்ற ஒரு பையன் ரொம்ப டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு காலேஜுக்கு போகிறான். அவனை பார்த்து எல்லாருமே அவனை பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கடுப்பான அவன், ஏய் என்னடா ட்ரெஸ் இது, பார்க்கவே சிரிப்பு சிரிப்பாக இருக்குது, இதான் அவங்க ஊரில் டீசெண்டாக, ஐயோ பார்க்கவே சிரிப்பு சிரிப்பாக வருது, ஏய் ஒழுங்காக இன்னும் எடுத்து விட்டு கையை ஃபோல்ட் பண்ணுறா, இல்லைன்னா அவள் தான் பேண்ட் அவுத்து ஓட விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரியான சைக்கோ கில்லர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை எடிட்ரு சப்ஸ்கிரைப் பட்டன் போடியா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 26 வயசாகிற டாம் அப்படின்ற ஒரு டாக்டர், காலையில் எல்லாரையும் காப்பாற்றுற டாக்டராகவும் நைட்டு எல்லாரையும் கொலை பண்ணுற சீரியல் கில்லராகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த டாக்டர்கிட்ட நீங்கள் காலையில் போனீங்கன்னா உங்களை ஊசியாலேயே குத்துவார், அதுவே நைட்டு போனீங்கன்னா உங்களை கத்தியாலேயே குத்துவார். எந்த குத்து வேணும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. மரியா அப்படின்ற 25 வயசாகிற ஒரு லேடி, அவங்க டெய்லியும் சாக்லேட் வாங்கி வந்து அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் டெய்லி வாங்கி வந்து வச்சாலும் அந்த சாக்லேட் அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிறது இல்லை, எங்கே தாண்டா போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது அவங்க ஹஸ்பண்ட் தான் அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்ருக்காரு அப்படின்னு. இது தெரிஞ்சு அவங்களுக்கு பயங்கரமாக கோபம் வந்து அவங்க ஹஸ்பண்டை கத்தியாலேயே குத்தி கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் சாக்லேட்டை திருடி தின்னதுக்கெல்லாம் கொலை பண்ணணும்னா என்னால் டெய்லியும் கொலை பண்ணணும் மேடம். அட போயா, எங்கள் ஊர் ஏடிஎம் மிஷின் கூட கேமரா இருக்கிறதுல சாக்லேட். ஆட்டோ ஷங்கர், நம்ம பாஷா படத்தில் எப்படி மாணிக்கத்துக்கு பின்னாடி பாஷா அப்படின்ற ஒரு பெரிய கேரக்டர் இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஷங்கருக்கு பின்னாடி இருந்த கதை தான் ஆட்டோ ஷங்கர். ஆட்டோ ஷங்கர் நார்மலாக ஆட்டோ ஓட்டிகிட்டு தான் இருந்தார். ஆனால் அவருக்கு இந்த ட்ரக்ஸ் கடத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்ததுனால அதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரக்ஸ் எல்லாம் கடத்தி ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து அது இவருக்கு தெரிய வந்து அவங்க அவங்க ஒய்ஃபையும் அவங்க ஃப்ரெண்டையும் இவரே கொலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா யாரெல்லாம் இவருடைய ரூட்டில் கிராஸ் பண்ணுறாங்களோ அவரெல்லாம் கொஞ்சம் கூட கருணையே காட்டாமல் அவங்க எல்லாரையுமே இவர் கொலை பண்ணிடுறாரு. ஸோ இந்த மாதிரி 6 கொலையும் இவர் கண்டினியூவாக பண்ணி ஒரு கொலை பண்ணும்போது போலீஸ் கண்டுபிடிச்சி இவரை பிடிச்சி விசாரிக்கும்போது, ஆமாம் அந்த கொலைலாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒத்துக்கிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா இவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ராமன் ராகு, பேர் கேட்கறதுக்கு ரொம்ப நார்மலாக இருந்தாலும் இவன் பயங்கரமான ஒரு சைக்கோ கில்லர். 1960 பாம்பேயில் ரோடோரத்தில் படுக்கிறவங்க, பிளாட்ஃபார்மில் படுக்கிறவங்கள தலையில் இரும்பு கம்பியாலேயே அடித்து பயங்கர கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி இவர் கிட்டத்தட்ட 500-600 பேர்கிட்ட கொலை பண்ணதுக்கப்புறமா என்ன தான் பண்ணுறது யாரா பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தப்ப ஒரு லேடி எனக்கு அவனை தெரியும்னு சொல்லிட்டு அவங்களாம் வாண்டடாக வந்து போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏன்டா இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியாது திமுறா சொல்லியிருக்கிறான். இதை கேட்டு பயங்கரமாக காண்டான போலீஸு உன்னை அடித்து விசாரிப்போம் எங்கே சொல்லு நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணணும் அப்படின்னு கேட்டது, ஏதோ பெருசாக தான் கேட்க போகிறேன் அப்படின்னு நினச்சா, எனக்கு சாப்பிட சிக்கன் வேணும் அதுவும் சிக்கன் லெக் பீஸ் அப்படின்னு இருக்கிறான். இதை கேட்ட போலீஸ்க்கு ஏண்டா ஒரு சிக்கன் கடாயத்தினை பேர கொன்னேன் கேட்டிருந்தா நானே வாங்கி தந்துருக்குனே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கும். ஷங்கர், என்னடா நீ கவனம்லாம் ஷங்கர்ன்ற பேர்லேயே வராங்க. ஷங்கர் அப்படின்றவன் சின்ன வயசுலேருந்து சின்ன சின்ன திருட்டாக பண்ணி பெரியவனானதுமே பெரிய பெரிய திருட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி நிறைய திருடு பண்ணி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறதுனால போலீஸ் அவனை இந்த மாதிரி இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கி ஜெயிலில் வச்சிடறாங்க. ஆனால் ஜெயிலேருந்து தப்பிச்சு திருப்பி அதே மாதிரி திருடுறான், திருப்பி தப்பிக்கிறான், திருப்பி பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்ததுக்கப்புறம் இவன் இப்படியே விட்டால் சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லிட்டு இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தூக்கு தண்டனை கடைசி ஆசை உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக கேட்டுக்கிறான். உங்கள் பசக்கார பிள்ளையா இருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்தா அம்மா அப்படின்னு போய் ஆசையாக கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சி அவங்களுடைய குறவெளியை கடித்து அவங்கள சாகடிச்சிட்டான். திருப்பி அவங்க கூப்பிட்டு போய் கோர்ட்டில் நிற்க வச்சு ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டால், நான் சின்ன வயசில் சின்ன சின்ன திருட்டாக பண்ணும்போதே எங்கள் அம்மா என்னை கண்டிச்சிருந்தா, நான் இப்படி பெரிய பெரிய திருட்டாக பண்ணி இன்னைக்கு நான் அந்த தூக்கு தண்டனை வரைக்கும் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். பயங்கரமா இருந்துப்பா அவன் கதையை கேட்கறதுக்கு. நான் இவனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. அவனை திருப்பி தூக்கில் போட்டாங்களாம், அது முதல்லயே போட வேண்டியது தானடா. சரி ஓகே, இன்னைக்கு அந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு புது வீடியோட உங்களை வந்து பார்க்க வைக்கும்.